ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும், கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சன் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவத்தோட ஒன்லி ஸ்டோரி அப்படின்னு எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க, அதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இதுக்கு மேலே தோணுன்னு பேசாமல் டேரெக்டாக அது என்ன ஏது அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் பேய் சம்பவம் ஏதாச்சும் நடந்திருக்கா, அப்படி நடந்த சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லியிருப்பீங்க, பட் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அப்படி உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் பேய் சம்பவம் நடந்ததுன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலேயே நீங்கள் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு அப்போ வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன். இந்த ஃபோட்டோவை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்ன ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ தான். ஸோ இதில் கிளியராக தெரிஞ்சிருக்கும், முன்னாடி ஒரு பேய் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அண்டு ஒரு சில பேர் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவசரப்பட்டு கமெண்ட் டைப் பண்ண வரீங்க. அப்படி எதுவுமே அவசரப்பட்டு இப்போவே கமெண்ட் டைப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல போகிறேன், எதை பார்த்து அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் தான் உங்களுக்கே புரியும். ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நான் பார்த்து அனுபவித்த அந்த சம்பவத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக தாம்பரத்துலேருந்து கொஞ்சம் உள்ள சொல்லப்போனால் அது அவுட்டர் சென்னை அப்படின்ற மாதிரி ஏரியாவில் தான் வரும். அண்டு அந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபமும் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நானும் இங்கேருந்து என்னோடய வண்டி எடுத்துகிட்டு தாம்பரத்துக்கும் போயிட்டேன். அண்டு அங்கே போயிட்டு ஃப்ரெண்டுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அவனும் அவனோட பைக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தான். சரி, ரெண்டு பைக்கில் எதுக்கு போகணும், ஏதாச்சும் ஒரு பைக்கில் போகலாம் அப்படின்னு என்னோடய பைக்கை அவங்க வீட்டில் விட்டுட்டோம். அந்த ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு ஈவினிங் போல் அந்த ரிசப்ஷனை அட்டன் பண்ணவும் போயிட்டோம். அந்த ரிசப்ஷனோட லொக்கேஷன் போது போயிட்டே இருக்குது. இந்த காட்டுக்குள்ளெலாம் பூந்து போகிறோம். சொல்லப்போனால் தாம்பரத்துலேருந்து அந்த ஏரியா கொஞ்சம் தூரம் தான். இப்படியோ ஒரு 8 மணி போல் அந்த லொக்கேஷனுக்கும் போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் ரிசப்ஷனில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு லேட்டாக தான் ஒரு 10:30 தான் அந்த மண்டபத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா வண்டியில் பெட்ரோலே இல்லை, ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. இந்த பெட்ரோலை வச்சுட்டு 20 அடி கூட தாண்ட முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மண்டபத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு ஹைவேல பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. ஸோ இதனால் வேறு வண்டியில் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரமும் ஆயிடுச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த பெட்ரோலை இந்த பைக்கில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு கரெக்டாக நைட்டு 11 மணி ஆகுது. சரி, டைம் போனாலும் பரவாயில்ல, பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிசப்ஷன் லொகேஷன்லேருந்து ரிட்டர்ன் கிளம்பலான்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டியும் வந்தாங்க. அப்படி எதிர்க்க வந்த அந்த பாட்டி வண்டியை நிறுத்த சொன்னாங்க. நாங்களும் வண்டியை நிறுத்தி என்ன பாட்டி அப்படின்னு கேட்கும்போது தம்பி எந்த வழியாக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டு அந்த லொக்கேஷனை சொல்லி இந்த ரூட்டாக தான் பாட்டி போகிறோம் அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட சொல்லும்போது நைட் ஆயிடுச்சுப்பா, இந்த நேரம் அந்த வழியெல்லாம் போகாதீங்க, அந்த இடத்துல நிறைய காற்று கருப்பு, நிறைய கெட்டதெல்லாம் சுற்றிட்டு இருக்கு, நீங்கள் இப்படி சுற்றிட்டு போனீங்கன்னா பெரிய ரோடு வரும், அந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஃப்ரெண்டு இவரும் பாட்டி இந்த ரூட்டில் நான் அடிக்கடி வந்திருக்கேன், அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா பாட்டி சொல்றது கேளு, இந்த நேரத்தில் அந்த ரூட்ல போகாத அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நானும் பின்னாடி இருந்துட்டு டே சுத்திட்டு போறதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு இங்கிருந்து வீடு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்துருக்கு, பாட்டி சொல்றதெல்லாம் கேட்காத, பேசாமல் இந்த சைடே போயிரு அப்படின்னு சொன்னேன். அதே தான் ஃப்ரெண்டும் பண்ணான். இப்போ இந்த இடத்துல அந்த பாட்டி சொல்ற எந்த பேச்சையுமே கேட்காம அந்த பாட்டி ஓவர்டேக் பண்ணிட்டு நாங்களும் கிளம்புறோம். பட் இங்க இருக்கிற பாட்டி போகாதீங்கப்பா போகாதீங்கப்பா அப்படின்னு அவங்க பின்னாடி இருந்து கத்திட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கண்டுக்காம நாங்கள் ரெண்டு பேருமே அந்த ரூட்ல மறுபடியும் அந்த காட்டு வழி பாதலாம் இருந்து பார்த்தீங்களா சேம் அதே ரூட்ல ரிட்டர்ன் போய்கிட்டு வந்தோம். அப்படி ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும்போது முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்கிற என்னோட ஃப்ரெண்டும் டெய் பாட்டி சொன்ன மாதிரி திடீர்னு இந்த இடத்துல ஏதாச்சும் பேய் வந்ததுன்னா என்ன பண்ணு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு வார்த்தைக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரிப்ளைவே பண்ணலை. ஏன்னா நான் ஒன்று சொல்ல அங்கே ஒன்று நடக்க அப்படின்னு அவன் சொல்கிற எந்த ஒரு வார்த்தைக்குமே நான் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் கண்டினியூவாக சேம் அவனும் அதே வார்த்தையை தான் கேட்டுட்டு இருந்தான். டேய் இன்கேஸ் ஏதாச்சும் பேய் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், சரி அதெல்லாம் விடு, இந்த மோகினி இந்த மாதிரி பொம்பளை பேய் ஏதாச்சும் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவனும் என்னை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான். பட் நானும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த
சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கல, ஸோ நம்ம ஏதாச்சும் சொன்னால் கண்டிப்பாக அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு அவனை ரெண்டு மூணு கெட்டவர்கள் திட்டி மூடின வண்டியை ஓட்டுற அப்படின்னு தான் சொன்னே தவிர அவனும் அடங்குற மாதிரி தெரியல, சேம் அதே வார்த்தையை தான் கேட்டுகிட்டே இருக்கான். இப்படி நாங்களும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி நாங்கள் போயிட்டு இருக்கிறது ஒரு ஷார்ட் ரூட் தான், பட் அதிலேயே சின்னதாக ஒரு ஷார்ட் ரூட் ஓரில் இவனும் போயிருக்கான் இதில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு. அது நானும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு மண்டே மண்டே ஆட்டிட்டு சீக்கிரம் போட அப்படின்னு சொன்னேன். அவனும் அந்த ஷார்ட் ரூட்லேயே இன்னொரு ஷார்ட் ரூட் உள்ள பூந்து அவனும் கொஞ்சம் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டே இருந்தான். இப்படி வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் சொல்லப்போனால் அந்த இடத்துல இந்த தார் ரோடு சிமெண்ட் ரோடு அப்படின்னு எதுவுமே இல்லை, வெறும் இந்த செம்மன் ரோடு மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கும் இருக்கும். இவன் அதை பார்க்காம கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்பீட் பிரேக்கே பார்த்துருக்கான். அதில் வண்டி ஏற்றினதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே கொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் கீழே விழுந்துட்டோம். அப்படி கீழே விழுந்ததில் வண்டி அந்த இடத்துலயே ஆஃப் ஆயிருச்சு. அண்ட் வண்டி ஆஃப் ஆனதுனால வண்டியோட ஹெட்லைட்டும் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நாங்கள் அந்த ரூட்ல 11 ஒரு 11.5 மணி நைட் டைம்ல தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் அந்த இடம் ரொம்பவே இருட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த இருட்டில் வண்டி எங்க விழுந்தது, நாங்கள் எங்க விழுந்திருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கும் தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன்னா பாக்கெட்ல இருந்து என்னோட மொபைல் எடுத்து அதுல டார்ச் லைட் ஆன் பண்ணி ஃப்ரெண்டு எங்க இருக்கான் அப்படின்னு தேடும்போது அவன் பக்கத்தில் தான் விழுந்திருக்கான். அண்ட் வண்டி எங்க விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி தான் விழுந்திருக்கு. சரி போயிட்டு ரெண்டு பேருமே அந்த வண்டியை தூக்குறோம். அட நானும் ஃப்ரெண்டும் திட்டிட்டு யாரா இவன் இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் வச்சிருக்கான் அப்படின்னு திரும்பி அந்த இடத்த பார்த்தா அது ஸ்பீட் பிரேக்கு கிடையாது, அது சமாதி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் தெரியுது. ஏன்னா ஸ்பீட் பிரேக்குன்னு நினச்ச அந்த சமாதிக்கு அப்படியே பக்கத்தில் இந்த பூமாலை அண்டு இந்த இறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய ஒரு சில பொருள்லாம் வச்சுருக்காங்க. அண்டு சுற்றி பார்த்தா தான் தெரியுது, டேய் இது சுடுகாடுடா, சுடுகாடு உள்ள கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு லைட்டாக பயம் எடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியாதனமா இந்த சுடுகாடு வழியாக வந்து நிறைய சம்பவங்கள் ஆயிருக்குன்னு நம்மளே பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி நம்மளுக்கும் ஏதாச்சும் ஆக போகுது அப்படின்னு அவனையும் அவசர அவசரமாக வண்டி எடுக்க சொன்னேன். அண்ட் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு நாங்களும் வேகமாக போக ட்ரை பண்ணுறோம். பட் இதுக்கு முன்னாடி இந்த வண்டி ரெண்டு பேரை வச்சு நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த சமாதி மேலே ஏறி இறங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு ரொம்பவே மூக்குது. சொல்லப்போனால் அந்த வண்டியில் ரெண்டு பேரை தவிர்த்து மூணாவதாக யாராச்சும் ஏறி உக்காந்தாங்கன்னா ஒரு வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயிட்டை வந்து எங்களாலையும் அண்ட் அந்த வண்டி முக்கிறதையும் ஃபீல் பண்ண முடியுது. உடனே வண்டியை ஓரமாக நிறுத்தி வண்டியில் ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை டயரில் காற்று போயிருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு டயர்லையுமே காற்று நல்லா தான் இருக்கு. அண்ட் வண்டியும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. என்னை கீழே விழுந்ததில் லைட்டாக ஸ்க்ராச் மட்டும்தான், மற்றபடி மேஜராக எந்த ஒரு ப்ராப்ளமும் வண்டியில் இல்லை. அண்ட் கீழே இருக்கிற ரோடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. களிமண்ணாகவே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வெறும் மண்ணாக இருந்தால் தான் வண்டி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படின்னு நம்மளே நினைக்கலாம். பட் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். பட் அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி அழுகிற சத்தம் மாதிரியும் கேட்க ஆரம்பிக்குது. பொதுவாக நைட் டைமில் இந்த மாதிரி லேடி அழுகிற சத்தம் கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். பட் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா தான் நமக்கே புரியும் அது மனுஷங்க அழுகிற சத்தம் இல்லைப்பா, இந்த பூனைங்க நைட் அழும்போது குழந்தை மாதிரியும் அண்ட் பொம்பளை மாதிரியும் சத்தம் கேட்கும், அதுதான் நமக்கு இப்படி கேட்டிருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நானும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் இந்த ஒரு சத்தம் ஃப்ரெண்டு கேட்டுதான்னு கேட்டிங்கன்னா கேட்கல. பட் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டும் கேட்குறான், டேய் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, உன்னை கேட்குது அப்படின்னு சொல்லும்போது நானும் சொன்னேன், டேய் அந்த பொண்ணுங்க அழுகிற சத்தம் இல்லடா பூனை அழுகிற சத்தம், நைட் டைமில் அந்த பூனைங்க அழுகும்போது இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காத போ அப்படின்னு சொல்லும்போது, டேய் இல்லை எனக்கு என்னவோ இதோ தப்பாக படுற மாதிரி இருக்குது, ஏன்னா பூனைங்க அழுகும்போது நானும் கேட்டிருக்கேன், இது உண்மையிலே இது ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் லைட்டாக பயம் எடுக்கவும் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பயத்தோட ஃப்ரெண்டு வண்டியும் ஓட்டிகிட்ருக்கான், எனக்கும் அந்த ஒரு பயம் இருக்குது. அண்டு அந்த பயத்தோட நானும் உட்காந்துருக்குறேன், பின்னாடி தானே உட்காந்துருக்கேன். அப்படியே பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல யாரும் நிற்கிற மாதிரி ஒரு ஷேட் மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் நிற்கிற உருவம் அப்படியெல்லாம் நிற்கலை, நம்ம வண்டி எந்த அளவுக்கு போதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உருவமும் நம்மளை பின்தொடர்ந்துட்டு வர மாதிரி ஒரு விஷயத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அங்கே நிற்கிறது ஆனா பெண்ணா அப்படின்னு எனக்கும் கிளியராக தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட நானும் சொல்லிக்கலாம், டேய்
முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போ, டைம் ஆகுது, வீட்டுக்கு வரப்போகணும் அப்படின்னு அவனையும் இந்த பேய் விஷயத்தை பற்றி பேசாமல் சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னேன். அவனும் கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்ட ஆரம்பித்தான். அப்படி போயிட்டே இருக்கும்போது நானும் மொபைல் எடுத்து நோண்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போது ஃப்ரெண்டு சொன்ன விஷயம், டேய் முன்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது, உனக்கு தெரியுதா பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது நானும் பார்த்தா அந்த இடத்துல தூரத்தில் ஒரு பொண்ணு நின்றுருக்கு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக. அண்ட் அங்கே நிற்கிற அந்த பொண்ணு நல்லா புடவை கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. பட் அந்த சுட்டு வட்டாரத்தில் வீடுங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. அண்டு இந்த இருட்டில் இந்த பொண்ணு நடுவுக்கில் என்ன பண்ணுது அப்படின்னு நாங்களும் யோசிச்சுட்டு பொறுமையாக அந்த பொண்ணு இருக்கிற அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த பொண்ணு நடு ரோட்டில் தான் நின்றுட்டும் இருக்குது. நானும் சேஃப்டியாக இருக்கட்டுமே அப்படின்னு உடனே மொபைலில் கேமரா ஆன் பண்ணி நானும் ஃபோட்டோவும் எடுத்தேன். அந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இதில் கிளியராக தெரியும் என்னோடய ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்துட்ருக்கான். அண்டு முன்னாடி நிற்கிற அந்த உருவத்தை பின்னாடி உட்காந்துருக்கிற நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன். அண்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்டும், டேய் எனக்கு என்னவோ சரிப்பட்ட வர மாதிரி தெரியல, அந்த பாட்டி சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏன் இங்கே கெட்டது இருக்கக்கூடாது அப்படின்னு அவனும் சொன்னான். அண்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கான், டேய் இங்கே நிற்கிற பொண்ணை பார்த்தா எனக்கு சரியாக வர மாதிரி தெரியல, நம்ம கொஞ்சம் சைடு வாங்கின மாதிரி போயிடலாம் அப்படின்னு நாங்களும் அந்த பொண்ணு இருக்கிற அந்த இடத்த கொஞ்சம் சைடு வாங்கின மாதிரி கிராஸ் பண்ணி போகிறோம். அப்படி அந்த இடத்த தாண்டினதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணை காணோம். நாங்களும் அந்த இடத்துல பைக்கை நிறுத்தி ஒரு 30 செகண்டுக்கிட்ட திரும்பி திரும்பி பார்க்குறோம். ஏன் அந்த பொண்ணு நின்று அந்த இடத்துல கூட நாங்கள் டார்ச் அடித்து மொபைலில் டார்ச் அடித்தோம் பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு நின்றதுக்கான தடையுமே இல்லை. சொல்லப்போனால் அந்த சுட்டு வட்டாரத்தில் யாராச்சும் இங்கே நின்று நடந்து போனாங்கன்னா ஈஸியாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு அந்த இடம் ஓப்பனாக திறந்த வெளியாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பொண்ணு எப்படி மறைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்களும் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே புரியுது, உண்மையிலே இந்த இடத்துல பாட்டி சொன்ன மாதிரி பேய் இருக்குது அப்படின்னு. அப்படி அந்த இடத்துல நாங்கள் நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் அந்த பொண்ணோட அழுகிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அண்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நானும் மொபைலில் கேமரா வீடியோ கேமரா ஆன் பண்ணி அந்த அழுகிற சத்தத்தையும் கூடவே கொலுசு சத்தத்தையும் கேப்சர் பண்ணேன். கண்டிப்பாக அந்த பொண்ணு அழுகிற சத்தம் அண்ட் அந்த கொலுசு சத்தம் கூடவே அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நானும் சரி என்னோடய ஃப்ரெண்டும் சரி உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்றுருக்கோம். ஏன்னா இந்த இடத்த விட்டு நாங்கள் எப்படியாச்சும் கிளம்பணும். ஏன்னா நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்த அந்த பெண்ணோட உருவம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு எங்களாலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மனசில் கடவுளை நினச்சிட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு எந்த அளவுக்கு வேகமாக வர முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக வந்தோம். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணோட உருவமும் எங்களையும் துரத்தி வந்து எங்களையும் பொசஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் நாங்கள் வந்த வழியில் இந்த ஊர் எல்லை கோவிலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல டைரெக்டாக வண்டியிலேருந்து அவசர அவசரமாக இறங்கிட்டு அந்த கோவிலோட ஓரமாக போய் உக்காந்துட்டோம். அண்ட் அந்த கோவிலும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக இந்த கோவிலேருந்து ஒரு 30-40 அடி தள்ளி அந்த உருவம் அந்த பொண்ணோட உருவம் நின்று எங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் போச்சு, இதுதான் நம்மளுடைய கடைசி நைட்டாக இருக்க போதும் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த இடத்துல பயங்கரமாக பயந்துட்டு இருந்தோம். இப்படி அந்த இடத்துல அந்த பொண்ணோட உருவமும் ஒரு சில மணி நேரமும் இருந்துட்டுருக்க இப்படி பொழுது விடியும் போது தான் அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட உருவமும் ஒரு மாதிரி கோவத்தோடு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டும் மறைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கூட நாங்கள் கிளம்பலை. பட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஊர் மக்கள் வேலைக்கு போகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே ஆட்கள் நடமாட்டம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம போகிறது சேஃப் அப்படின்னு விடிய காலையில் ஒரு 4:30 மேலே தான் அந்த இடத்த விட்டு கிளம்பணும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளோ நேரம் நான் மூச்சு முட்ட சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு பொய். இது பொய் அப்படின்னு நிறைய பேர் காண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நான் மேக் பண்ணது கூட ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவே ஒரு ஃபேக் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேர் இந்த ஃபோட்டோ அண்டு இது கூடவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி அண்டு குழு சத்தம் கேட்குற மாதிரி. இது ரெண்டுமே 100% ஃபேக்கான ஒன்று தான். அண்டு மறுபடியும் கொந்தளிப்பீங்க, ஏண்டா ஃபேக்கான ஒன்று எதுக்குடா காமிச்ச அப்படின்னு. நான் காட்டலைங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் இந்த வீடியோவாக இருக்கட்டும் நம்ம சப்ஸ்கிரைபரில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேருக்கிட்ட சேம் இதே ஃபோட்டோ இதே ஆடியோ அண்டு இது கூடவே இந்த ஃபோட்டோ
இது மூணுத்தையும் வந்து எனக்கு ஷேர் பண்ணிட்டு என்னோட லைஃப்ல இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அண்ட் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வெளியில போகும்போது இந்த மாதிரி ஒரு பேயை பார்த்தோம், அது போட்டோவை எடுத்தோம், உங்களுக்கு 100% ப்ரூஃபோட நான் சென்ட் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டா சொன்னாங்க. பட் அவங்க சொன்ன கதைகள் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கு. அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த கதையை தான் இப்போ நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். சரிப்பா, இந்த போட்டோ, ஆனா அந்த பொண்ணு அழுவுற சவுண்டு, ஆனா அந்த கொலு சவுண்டு, இதெல்லாம் வந்து எப்படி ஃபேக்னு சொல்ற, ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலா நம்ம பேக் டு ரிவென் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷமா ஆகுது. இந்த 4 வருஷத்துல நம்ம உண்மை சம்பவத்தை பேசும்போது அதுக்கு ரிலேட்டடா ஒரு சில போட்டோவை நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சேம் இந்த போட்டோவை ஆல்ரெடி நான் ரெஃபரன்ஸாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட இந்த ஃபோட்டோவை கூட நான் கூகுள்லேயே பார்த்துருக்கேன். அந்த கூகுள் ஃபோட்டோட லிங்க்கையும் அண்டு இந்த பேயின்னு சொல்லப்படுற, ஆக்சுவலாக இதுவும் ஒரு கிராஃபிக்ஸ் அனிமேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம், கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ, இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் கிரியேட் பண்ண சோர்ஸை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே அந்த பொண்ணு அழுகிற சத்தம், அந்த கொலுசு சவுண்டு, இது ரெண்டுத்தோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சொல்லப்போனால் இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இன்னைக்கு கூட நம்ம சேனலோட 2 சப்ஸ்கிரைபர் அவங்க ஃப்ரெண்டோட லைஃப்பில் அண்ட் அவங்க ஊரில் சேம் இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு எனக்கும் ஷேர் பண்ணாங்க. பட் இது வரைக்கும் ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து இது ஃபேக்கு, இது நம்பாதீங்க, இது ஃபேக்கு நம்பாதீங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். பட் இப்போவும் இப்போ மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எனக்கு அனுப்புவாங்க. அண்டு மேபி இருக்கலாம் இந்த ஒரு ஃபோட்டோ அண்ட் இந்த ஆடியோவை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட வேறு யாராச்சும் காட்டு, இங்கே பார்த்தியா இந்த பேயை நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன், அண்ட் அன்னைக்கு நைட்டு ஒரு பேய் சம்பவம் நடந்தது தெரியுமா, அண்ட் அந்த இடத்துல மோகினோட கொலுசு சத்தம், அண்ட் அந்த பொண்ணோட அழுகிற சத்தம்லாம் வந்து நான் வீடியோவை கேப்சர் பண்ண அப்படின்னு அந்த அழுகிற சத்தமும் கொலுசு சத்தமும் சேர்ந்த அந்த வீடியோவை கூட உங்களுக்கு காட்ட சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரியாது எத்தனை பேர் இதை பார்த்து நம்பியிருக்கீங்க அப்படின்னு, பட் நான் கிளியராக சொல்கிறேன், 100% இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ அண்ட் அந்த ஃபோட்டோ ஃபேக் ஃபேக் ஃபேக். இருந்தும் எதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்ஸ்கிரைபர் யாரோ சொன்னதை நம்பி இந்த ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு எனக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க மேலே தப்பு கிடையாது, பட் இது பொய்யன்னு தெரிஞ்சு ஒரு சில பேர் இவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களே, ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அண்ட் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணுற அண்ட் அவங்க லைஃப்பில் ஃபீல் பண்ணி பார்த்ததாக சொல்லப்படுறேன் உண்மை சம்பவம் அப்படின்னு இருக்கிற நிறைய சம்பவத்தை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நான் ஷேர் பண்ணுற எல்லா உண்மை சம்பவங்களும் 100% 100%க்கு 100 உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியாது. பட் சப்ஸ்கிரைபர் என்ன நம்பி எனக்கு ஷேர் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபீலில் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இது உண்மை பொய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு கண்டென்ட்டை மட்டும்தான் உங்ககிட்ட டெலிவரி பண்ணுறேன். இதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணி கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணணும். ஆனால் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ சென்ட் பண்ண உடனே நானும் ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தர் 2 பேர் ஷேர் பண்ணால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 25-30 பேர் கண்டினியூவாக இதே விஷயத்தை வேறு வேறு கண்டென்ட்டோட ஷேர் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் பற்றி தெரியலனா நானும் உண்மை சம்பவம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் இது ஃபேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணேன். அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, ஏன்னா அது எல்லாமே ஃபேக்கு தான். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இன்கேஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் ஆஃப் த டே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து தான், அவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் தான். பட் பொய்னு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணதும் கிடையாது, இதுக்கு மேலேயும் நான் ஷேர் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண உண்மை சம்பவத்தை நான் ஒரு தடவை இல்லை கிட்டத்தட்ட 10-15 தடவை நல்லா கேட்டுட்டு அதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது இதை நம்ம பிடிஆர் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணோன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போவும் சரி இதுக்கப்புறமும் சரி இந்த பொய்யான பரப்புரைகளை கேட்டு அதை நம்பாதீங்க. ஒரு தடவை நான் சொன்னாலும் சரி அதை நீங்களே வெரிஃபை பண்ணிட்டு கூட கமெண்ட் பண்ணலாம், அண்ட் மற்றவங்கிட்ட கூட நீங்கள் கேட்டு விசாரிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுக்கப்புறமும் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்தேன்னா இன்னும் நிறைய பேர் சேம் இதே விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் இந்த கண்டென்ட்டோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா அந்த இமயமலை ஸ்டோரி சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட செகண்ட் பார்ட்டை நம்ம சப்ஸ்கிரைபரான லத்தீஃப் அவரும் ஷேர் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் 2024 ஜூலை 9ஆம் தேதி அதாவது நேற்று ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு டீச்சர், அதாவது டிராயிங் டீச்சர்,
பெசன் நகரில் இருக்கிற ஒரு வீட்டில் போயிட்டு 9வது படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு டிராயிங் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே பாழடைஞ்சு தூசிலாம் படிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சில வியடான விஷயமும் நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சண்டே திரும்ப அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம், அப்படிப்பட்ட பர்சன் இல்லை, சொல்லப்போனால் அந்த பில்டிங்கில் ஆளுங்களே இல்லை அப்படின்னு அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறவங்களும் சொன்னதாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் இட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு அந்த வீட்டோட ஃபோட்டோவும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்டு இந்த ஃபோட்டோவை பார்த்த நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கும் மெசேஜ் பண்ணி, ப்ரோ இந்த வீடு எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருந்துட்டுருக்கு, சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக அந்த வீட்டில் ஆளுங்களே இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தது, பட் என்னன்னு தெரியல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க அந்த வீட்டை வாங்கிட்டு இப்போ அவங்க ஃபாரினில் இருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் ரெண்டு பேரில் 4-5 பேர் எனக்கு மெசேஜும் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவை கமெண்ட் செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கே புரிய வரும். அப்படின்னா சௌமியா இவங்க பார்த்தது உண்மையிலே பெய்தானா? அண்ட் இன்னும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அந்த இடத்தோட பேக் ஸ்டோரியை பற்றி கேட்டிருக்கேன், அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா அதையும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன்.